இயக்குனர் ஆரம்ப ஆரம்பகால படங்கள் வந்து அவரோட யூனிவர்சிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக வந்து ஒரு கேரக்டர் சொல்லணும்னா துடிப்பான ஒரு இளம் போலீஸ் ஆஃபீஸர் துடிப்பான ஒரு இளம் கலெக்டர் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நாயகன் படத்தில் வேலு நாயக்கரை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கு கங்கணம் கட்டிட்டு அலைகிற நம்ம நாசர் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் தளபதி படத்தில் ரஜினி மம்முட்டியோட ரவுடிசத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு துடிக்கிற துடிப்பான கலெக்டராக நம்ம அரவிந்த் சாமி அதெல்லாத்தையும் விட இப்போது குருன்னு ஒரு படம் வச்சு பார்த்தீங்களா அபிஷேக் அது ஸோ குருவாயோட அந்த ஊழல்களையும் அவருடைய மோசடிகளையும் கண்டிப்பாக வெளிக்கொண்டே தீருவேன் என்று அடம் பிடிக்கிற செயல்படுத்திக்கிற ஒரு இளம் பத்திரிகையாளனா புலனாய்வு பத்திரிகையாளனா நம்ம மேடி மாதவன் நடிச்சிருப்பார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இப்போது உலகநாயகன் கமலஹாசனை வச்சு அவர் இயக்கிட்டுருக்க தக்லை படத்துலையும் இருக்குது அது என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு துடிப்பான இளம் கலெக்டர் அவருக்கு என்ன வேலைன்னா கமலை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் ஜெயிலில் போட்டே ஆகணும் அவரை தண்டனைக்கு உள்ளாக்கியே தீரணும் தான் மோட்டிவா ஸோ இப்படி ஒரு இளம் துடிப்பான கலெக்டர் இடத்துல தான் நம்ம துல்கர் சல்மானை வந்து மனிதனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாரு ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே ஆரம்பித்து பரபரன்னு போயிட்டுருக்கு ஸோ லேட்டாக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் துல்கர் சல்மான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் முன்னாடியே ஆரம்பித்ததால் அந்த டைம் அவர் சில மலையாள படங்களுக்கு தேதியை கொடுத்து விட்டார் குறிப்பாக ஒரு தமிழ் படத்துக்கு நம்ம சூர்யா படத்துக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை படத்தில் அவரால் நடிக்க முடியலை ஸோ இப்போது யார் அந்த இளம் துடிப்பான கலெக்டராக நடிக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் என்கிற சிம்பு தான் அப்படிங்கிறது கிளியர் ஆகிடுச்சு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது அவருடைய எஸ்டிஆர் ஃபார்ட்டி லேட்டாகிட்டே போயிட்டுருக்குது ஏற்கனவே இந்த தக் லைஃப்பில் அவர் நடிக்க தான் இருந்து இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எட்டுக்காக தான் அவர் விட்டார் ஆனால் இதுவே லேட்டாகும்போது ஏன் தகுப்பில் நடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாரு கரெக்டாக மனிதத்தனமும் சொல்ல கமலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லி விட்டாங்களாம் ஸோ இப்போது தக் லைஃப்பில் ஒரு துடிப்பான இளம் கலெக்டரா நம்ம சிம்புவர்கள் நடிக்க போறாரு ஸோ கலெக்டராக சிம்பூர்கள் எப்படி இருப்பார் அப்படின்னு நினைச்சி பார்க்கும்போதே வேற லெவல் மாஸாக இருக்குது ஸோ போட்டது பார்ப்போம் இந்த படத்தில் சிம்புவோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படியெல்லாம் வந்து ரசிகளை ஈர்க்க போகுது அப்படின்னு